எப்படி தண்ணி குடிச்சா அந்த தண்ணி இரத்தமாக மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. பொதுவாக தண்ணி குடிக்கிறத பற்றி பேச, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவரும் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடித்தா தான் ஆரோக்கியமாக இருப்போங்கிறது தான் உலக மருத்துவத்தில் பேசப்படுறது. ஆனால் இந்த மருத்துவத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா எல்லா நோயும் வருங்கிறது தான் இந்த மருத்துவம். அப்போ முதல் விஷயம், யாரெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். தண்ணி கொதிக்க வச்சு குடிக்காமல் இருந்தீங்கன்னா நோய் வராது. இப்போ உலக மருத்துவத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது அதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ஏன் தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கிறீங்க? தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறக்கு ஒரே ஒரு காரணம், அந்த தண்ணியில் நோய்கிருமி இருக்கும், அந்த நோய்கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒரு நோயை உண்டு பண்ணிருங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் கொதிக்க வைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அப்போ நாம் தண்ணியை நோய்கிருமி இருக்குங்கிற பயத்தில் தான், அந்த நோய்கிருமி நம்ம உடம்புக்கு ஏதாவது நோயை உண்டு பண்ணிருமோங்கிற ஒரு பயத்தில் தான் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அதைத்தான் எல்லோரும் சொல்லிட்டுருக்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணியில் கிருமி இருக்கும், நீங்கள் நம்ம சாதாரணமாக குடிக்கிறோம் இல்லைங்களா, சாதாரணமாக குடிக்கிற அந்த தண்ணியில் நோய்கிருமி கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் ஒரு தண்ணி கொண்டு போய் நீங்கள் ஒரு லேபில் கொடுங்க, லேபில் கொடுத்துட்டு இந்த தண்ணியில் எது பொருட்கள், விட்டமின், மினரல் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி டோட்டலாக ஒரு லிஸ்ட்டு போட சொல்லுங்கள். அவர் அந்த லிஸ்ட்டு போடுறதுக்கு பேப்பர் பத்தாது. ஏன்னா தண்ணியில் அவ்வளோ தாது பொருட்கள் இருக்குது, அவ்வளோ விட்டமின் இருக்குது, எவ்வளவோ பாக்டீரியா இருக்குது, நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் அவ்வளோ விஷயங்கள் ஒரு சாதாரண டேப்பில் வர ஒரு தண்ணியில் இருக்கும். அப்போது எல்லா விட்டமின், எல்லா மினரல், கால்சியம், அயன், சோடியம், இந்த மாதிரி கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் நோய்கிருமி இருக்கத்தான் செய்யும். இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 100,000 மொத்த பொருள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பொருள் நோய்கிருமியாக இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த நோய்கிருமியோடு இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டோம்னா தான் கேட்பீங்க. நாம் ஏற்கனவே தடுப்பூசியில் நோய்கிருமி தான் உள்ளே அனுப்புகிறாங்கிறது தான் தடுப்பூசி. தடுப்பூசிங்கிற பேரில், அம்மை தடுப்பூசியாகட்டும், தட்டமை எந்த ஒரு தடுப்பூசியாக இருக்கட்டும், தடுப்பூசிங்கிற பேரில் நோய்கிருமியை தான் இன்ஜெக்ஷன் வழியாக குழந்தைக்கு அனுப்புவாங்களாமா? இப்போ இந்த நோய்கிருமி உடம்புக்கு தடுப்பூசியாக வேலை செய்யுமாமா? ஆனால் நோய் தண்டு மூணு கிருமி இந்த உடம்புல நோய் உண்டு பண்ணிங்களாமா? கேட்குறதுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குது. அப்போது கிருமிக்கு மேலே பயப்படுறதா இருந்ததுன்னா தடுப்பூசியில் ஏன் கிருமிகளை போடுறீங்க? தடுப்பூசியில் போய் கிருமியை போட்டுட்டு அதுக்கு பேர் தடுப்பூசின்னு பேர் வைக்கிறது. தண்ணியில் இருக்கிற கிருமி தையோ இந்த தண்ணினால எனக்கு நோய் வந்துடும், கிருமினால் நோய் வந்துடும்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாக தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க இல்லைங்களா, தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா மினரல், விட்டமின் எல்லாமே ஆவியாகி போயிடும். அது கூட இந்த நோய்கிருமி சேர்த்து ஆவியாக போயிடும். நாம் எதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறோம்? நோய்கிருமியை சாகடிக்கிறக்காக. நீங்கள் வீட்டில் இருக்கிற எலியை கொடுத்துருக்கா, எலியை சாகடிக்கிறக்காக வீட்டையே கொடுத்துவீங்களா? அந்த மாதிரி தான் தண்ணியில் இருக்கிற ஒரு சின்ன 2-4 நோய்கிருமியை கொலை பண்ணுறதுக்காக தண்ணியில் இருக்கிற எல்லா மினரல், விட்டமின், சத்து பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வைக்கிறது மூலமாக ஆவி பண்ணி அனுப்பிச்சிடுறோம். அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எது கொதிநிலை இருக்கும் இல்லைங்களா. இப்போ இரும்பை உருக்கணும்னா அதுக்கு ஒரு கொதிநிலை, ஒரு பேப்பரை உருக்கிறதுக்கு ஒரு கொதிநிலை, அப்போது தண்ணிக்கு ஒரு கொதிநிலை, ஒரு கொதிநிலை. கொதிநிலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் தன்னுடைய தன்மையிலிருந்து ஆவியாக போகிறதுக்கு பேர் கொதிநிலைன்னு பேர். அப்போது தண்ணிக்கு கொதிநிலை கம்மியாக இருக்குமா, எண்ணெய்க்கு அதிகமாக இருக்குமா? எண்ணெய்க்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு கொதிநிலைன்னு இருக்கும். இந்த கொதிநிலைன்னா அது அந்த பொருள் தன்னுடைய நிலைமையிலிருந்து ஆவியாக போகிறதுக்கு பேர் தான் கொதிநிலை. அப்போது தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லா மினரல், விட்டமின், பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு மினரலுக்கும் விட்டமினுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும். உதாரணத்துக்கு கால்சியம் இத்தனை டிகிரி சென்டிகிரேட்டில் தான் அது ஆவியாக போகும். மெக்னீசியம் இவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் தான் ஆவியாக போகும். இந்த மாதிரி சிலிக்கான்லேருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தாதுகளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, ஒரு தண்ணியை வச்சுக்கிறீங்க. அப்போ என்னாகும், 1 டிகிரி வந்தவுடனே 1 டிகிரியில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் சாகணுமோ, அது பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், தாது பொருட்களாக இருக்கட்டும், எந்தெந்த பொருள்கள் சாகணுமோ அதெல்லாம் செத்து போயிடும், எந்தெந்த பொருட்கள் ஆவியாகணுமோ ஆகியாக போயிடும். இந்த மாதிரி 1, 2, 3 ஒவ்வொரு டிகிரியும் தண்ணியை சூடு பண்ண அந்தந்த டிகிரியில் எந்தெந்த உயிரினங்கள் சாகணுமோ, எந்தெந்த தாது பொருட்கள் சாகணுமோ இதெல்லாம் செத்து ஒன்று பிணமாக தண்ணியில் மிதக்கும், இல்லைன்னா ஆவியாக போயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு காலி ஒரு சமையல் ரூமில் தண்ணியை மட்டும் வச்சு கொதிக்க வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாசம் தெரியும். இந்த வாசம் என்னென்னா, தண்ணியில் இருக்கிற சத்து பொருட்கள் ஆவியாக போய் உங்கள் மூச்சு காற்று வழியாக உள்ளே போகுதுன்னு அர்த்தம். அப்போது எப்போ நாம் தண்ணியை கொதிக்க வைக்கிறோமோ பாருங்கள், ஒரு ஓவனில் 99 டிகிரிக்கு தண்ணியை வச்சிங்கன்னா, ஒரு ஓவனில் 99 டிகிரி வச்சுருங்க, ஓட்டமாக தண்ணி உள்ளே வைங்க, இந்த தண்ணி அளவே குறையாது. ஏன்னா 100 டிகிரி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஆவியாகி போகும்.
அப்போ 90 டிகிரி 99 டிகிரியில் நீங்கள் 10 நாள் வச்சுருந்தாலும் தண்ணி அளவு கம்மியாகாது. ஆனால் 100 டிகிரிக்கு மாற்றிட்டிங்கன்னா உடனே அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 100 டிகிரிங்கிறது தான் தண்ணி ஆவியாருக்கான ஒரு டிகிரி வெப்பநிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு தாது பொருட்கள் மினரலும் செத்து கடைசியில் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வில் வச்சுட்டோம்னா கரெக்டாக 100 டிகிரியாக போகிறோம். பார்த்துட்டு இருப்போம், வேற எங்காவது போயிட்டு இருப்போம். இந்த கேஸ் ஸ்டவ் என்ன பண்ணோம், அது 500 டிகிரி 600 டிகிரி 800 டிகிரிக்கு கொதிக்க வச்சிரும். அப்போது 800 டிகிரிக்கு சாக வேண்டிய மினரலும் செத்து போயிடும். ஆக மொத்தம் தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற H2O அப்படிங்கிற அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூலக்கூறை தவிர மற்ற எல்லாமே செத்து போய் ஒன்று பிணமாக மிதக்கும், இல்லைன்னா ஆவியாக போயிடும். இதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த தண்ணிக்கு பேர் தப்ப தண்ணின்னு பேர். வெறும் தண்ணி அவ்வளோதான், அதில் எந்த தத்து பொருளும் கிடையாது. ஆனால் எந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடி அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்கிறாங்களோ இந்த டாக்டர்கள், நீங்கள் கொஞ்சம் நாச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு அயன் கம்மியாக போச்சு, கால்சியம் கம்மியாக போச்சு. ஏன் சொல்கிறாங்க, இலவசமாக கிடைக்கிற தண்ணியில் அயனும் கால்சியம் இருக்குது, இதை கொதிக்க வைக்கக்கூடியன்னு சொல்லி கொதிக்க வச்சு நீங்கள் அதெல்லாம் காணாமல் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உடம்புல அந்த தாது பொருட்கள் இருக்காது, அதனால் டேப்லெட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கங்க, தண்ணி கொதிக்க வச்சு சொல்ல விளம்பரப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள். இந்த அயன் கால்சியம் மாத்திரை குடிச்சாச்சு, ஊரில் உலகத்தில் வந்து விநியோகம் பண்ணியாச்சு, யாருக்குமே மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அயன் கால்சியம் எல்லாம் உடம்புல நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறோட கெடுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம், தாஜ் ஹோட்டலில் ரூம் போட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன செஞ்சால் இந்த மக்களை நல்லது சொல்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அதை செஞ்சாங்கன்னா கெட்டது நடக்கணும், நம்ம மருந்து மாத்திரை சப்ளை ஆகணும்னு சொல்லி உட்காந்து யோசித்து தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நல்லது தெரியுது இல்லைங்களா. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்புல எல்லா நோயும் வரும். கொதிக்க வைக்கிறீங்க, இருக்கிற எல்லா தாது பொருட்களும் போயிடுது. இல்லை தாது பொருட்கள் வேறு வழியில் வரும்னு கேட்டிங்கன்னா எந்த வழியில் வரும், சாப்பாடு குக்கரில் செய்கிறீங்க, குக்கரில் எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் இருக்குங்க, 1000 டிகிரிக்கு போகுது, தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. வேறு எது மூலமாக உங்களுக்கு மினல் வரும், எது மூலமாகவும் சத்துப்பொருள் கிடைக்காம தான் நமக்கு எல்லா நோயும் வருது. ஒழுங்காக குக்கரை சமையலை விட்டுட்டு சாதாரண பொங்கி சமைக்கிற சமையலுக்கும் தண்ணியை கொதிக்க வைக்காமல் சாதா தண்ணியை குடித்தா எந்த நோயும் வராதுங்கிறத சப்ஜெக்ட். ஆனால் இது புரியாமல் நாம் என்ன பண்ணுறோம், தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தா நல்லதுன்னு நினச்சிட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம். தயவு செய்து தண்ணியை கொதிக்க வச்சிடாதீங்க. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது ஒன்று தான், உங்கள் உடம்புக்கு நீங்களே துரோகம் செய்கிறது ஒன்று தான். உடனே அடுத்த கேள்வி வரும், சரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலன்னா அதில் நோய் கிருமி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஏற்கனவே சொல்லிட்டேன், தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமி தானே போடுறீங்க. அப்போது பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணியில் 100,000 நோய் கிருமி, 100,000 நல்ல பொருளும் 1 நோய் கிருமி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சாதாரண டேப்பில் வர தண்ணியை எந்த ஒரு சூடும் பண்ணாமல் கொதிக்க வைக்காமல் அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் சிறுநீரகம் என்ன பண்ணும், அந்த தண்ணியில் இருக்கிற 99% நல்ல பொருளை எடுத்து ரத்தத்தில் கலந்துடும். இந்த 1 நோய் கிருமி தானே, அந்த 1 நோய் கிருமி சாகடிக்கிறதுக்கு எப்படிங்கிறதுக்கு நம்ம உடம்புல தைம சுரப்பி, கல்லீரல், மண்ணீரல், எலும்பு மஜ்ஜைகள், டபிள்யூ பிசிகளுக்குலாம் வேறு என்ன வேலை, அந்த 1 நோய் கிருமி சாகடிக்க மாட்டாங்களா. உடனே கேட்பீங்க, இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்கு, கிருமிகள் மூலம் பயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சரி இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி கொதிக்க வச்சு குடிங்க. ஆனால் நீங்கள் காற்றையும் கொதிக்க வச்சு தான் இழுக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், மூச்சு காற்று உள்ளே இழுங்க, வெளியே விடுங்க. இதில் இந்த மூச்சு காற்று வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே எவ்வளோ நோய் கிருமி போயிருக்குன்னு தெரியுமா. இந்த காற்று இப்போ இழுக்கிற காற்று இருக்கு இல்லைங்களா, இழுக்கிறீங்க. இந்த காற்று அரை மணி நேரத்துக்கு முன்னால் எங்கிருந்து சொல்ல முடியும், 1 மணி நேரத்துக்கு முன்னால் எங்கிருந்து சொல்ல முடியுமா. ஒருவேளை ஜப்பானில் இருக்கிற ஒரு காற்று 2 நாளுக்கு அப்புறம் உங்கள் மூக்கு வழியாக உங்கள் காற்று உங்கள் உடம்புக்குள்ளே போக முடியாதா. ஒருவேளை ஆப்பிரிக்காவில் ஒரு பன்னி செத்து போய் கிடக்கு, அந்த பன்னி செத்து போய் கூழ் மாதிரி ஆகி அதுக்கு மேலே நிறைய புழுவெல்லாம் இருக்குது, நோய் கிருமியெல்லாம் இருக்குமா இருக்காதா. அந்த பன்னி அப்படி கூழ் மாதிரி இருக்கிற அந்த பன்னி மேல் அந்த நோய் கிருமியை தொட்ட ஒரு காற்று, அந்த ஒரு நோய் கிருமியை எடுத்துட்டு 4 நாளுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கிற உங்களோட மூக்கு வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே போகாதா. யாராவது ஒன்று சொல்ல முடியுமா, காற்றுல நோய் கிருமி இருக்காது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா. தண்ணியில் மட்டும் நோய் கிருமி இருக்குன்னு நோய் கிருமின்னு பயமுறுத்துறீங்களே, காற்றுல நோய் கிருமி இருக்காதுன்னு யாராவது லெட்டர் ஹெட்டில் எழுதி கொடுங்க. யாருனாலே முடியாது, ஏன்னா காற்றுல எல்லாமே இருக்கும், நல்ல பொருளும் இருக்கும் கெட்ட பொருளும் இருக்கும். அப்போது காற்று வழியாக நோய் கிருமி உள்ளே போனால் அதனால் நோய் வராதா. 1 நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணியை பார்த்து பயப்படுறீங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காற்று உள்ளே போயிட்டு வருது இல்லைங்களா. 1 நாளைக்கு 11,500 லிட்டர் காற்று உள்ளே போகுது. 11,500 லிட்டர் காற்றுல இல்லாத கிருமிகள் வேறு எதுலேயுமே கிடையாது. அப்போது இந்த கிருமிகள் உடம்புல போய் என்ன பண்ணுது புரிஞ்சுக்குங்க. எப்போ பல்லா நோய் கிருமி உடம்புக்குள்ளே போகுதோ நம்ம உடம்பு அந்த நோய் கிருமியை கொலை பண்ணிடும். அதுக்காக தான் இவ்வளோ சுரப்பிகள் இருக்குது, இவ்வளோ மருந்து மாத்திரைகள் நம்ம உடம்புக்குள்ளே. நீங்கள் நோய் கிருமி பார்த்து பயப்படாதீங்க. அப்படி ஒருவேளை தண்ணியை கொதிக்க வச்சு தான் குடிப்பேன் அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் காற்றையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு தண்ணி மேலே மட்டும் குற்றம் சொல்ல காற்றுல ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால் நோய் கிருமி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு தப்பான சப்ஜெக்ட்டு, தயவுசெய்து இது பண்ண வேண்டாம்.
தண்ணியை கொதிக்க வைக்காமல் சாதாரண டேப் தண்ணி எடுத்து குடிங்க. அதில் தான் எல்லா தாது பொருட்களும் இருக்கும். இந்த தாது பொருட்கள் உள்ளே போனால் தான் உங்கள் உடம்புல எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும். அடுத்தது, தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாமா? இப்போது ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க, அதில் தண்ணி ஊற்றுறாங்களாமா, அது ஃபில்டர் ஆகுமாமா? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபில்டர் எடுத்து உதறனா அந்த ஃபில்டரில் ஒரு மாவு மாதிரி, ஒரு மரத்தூள் மாதிரி ஒரு பொடி வந்து விழுகும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நல்ல வேலைப்பா, இந்த நான் ஃபில்டர் யூஸ் பண்ணனால இத்தனை தூசுக்கள், இவ்வளோ கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகலை, இந்த ஃபில்டர் வந்து காப்பாற்றிருச்சுன்னு சொல்லிட்டு ஓதறனாங்கன்னா அந்த ஃபில்டர் எடுத்து ஓதறனா நிறையா தூசெல்லாம் விழுகும். இது பொதுவாக சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், என்னது இன்பத்தில் இந்த தாது பொருட்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே போகலையா, இவங்களுக்கு எல்லா நோயும் இருக்குன்னு சொல்லுவேன். யாரார் வீட்டில் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா நோயும் வரும். ஏன்னா நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணி உதறீங்க இல்லைங்களா, உதறும் போது குப்பை மாதிரி வருது இல்லைங்களா, அது என்ன நினச்சிட்ருக்கீங்க, அதுதான் நீங்கள் சாப்பிட வேண்டிய மருந்து பொருட்கள். எப்போ ஃபில்டர் பண்ணி நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து பொருளெல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது குறைஞ்சிருச்சு இது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அந்த மருந்தில் என்ன இருக்குது, அதுவும் தூசு தானே. ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, அது என்னது, அது ஒரு பொருள், ஒரு ஒரு தூசு தானே. தூசியெல்லாம் ஒன்று சேர்த்தனா ஒரு பொருள் மாதிரி மாத்திரை மாதிரி வருது. நீங்கள் எப்போங்க அது ஒரு மாத்திரை மாதிரி தான் வரும். இங்கே மாத்திரையை கோட்டை விட்டு அங்கே போய் மாத்திரை சாப்பிட்றது, இங்கே மருந்து கோட்டை விட்டு அங்கே போய் மருந்து. நீங்கள் எந்த நோய் வந்துருச்சோ அந்த ஃபில்டர் மூலமாக அந்த தாது பொருட்கள் கிடைக்காதனால உங்களுக்கு நோய் வந்துருச்சு, உங்களுக்கு மருத்துவத்துக்கு போகிறீங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க. இந்த ஃபில்டர் பண்ணாமல் இந்த தாது பொருட்களை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கவே வந்திருக்காது. தண்ணியில் எல்லா சத்து பொருளும் இருக்கும், அந்த சத்து பொருள் உடம்புக்கு போனால் தான் நல்லது, அதையே ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணனா நம்ம உடம்புல எந்த தாது பொருட்களும் இருக்காது. அதனால் தயவுசெய்து ஃபில்டர் பண்ணாதீங்க. அப்படி ஃபில்டர் பண்ணுறதா இருந்தால் நோய் வரதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நோய் எல்லாமே வரத்தான் செய்யும். அதனால் தயவுசெய்து ஃபில்டர் பண்ணாதீங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல சத்து பொருட்களெல்லாம் அந்த ஃபில்டரில் போயிடும். அதுதான் உங்கள் பொருட்கள், அதுதான் மாத்திரை. அதாவது தூசுக்களை ஜீரணம் பண்ணாதாமா, ஆனால் சிக்கன் 65 சாப்பிடுவீங்க அதெல்லாம் ஜீரணம் பண்ணுமாமா, அதுவே ஜீரணம் பண்ணதாமா. சப்பாத்தி, சப்பாத்தி யோசிச்சு பாருங்கள், சப்பாத்தி இருக்கிற இதுக்கும் அந்த தூசுகளுக்கு என்ன வித்தியாசம், சப்பாத்தி விட தூசு நல்லா தான் இருக்குது. அந்த தூசு எடுத்து வாயில் போடுங்க, ஒன்றும் ஆகாது. அதுதான் ரத்தத்தில் போய் கலந்து உங்கள் உடம்பு ரத்தத்தில் எல்லா பொருளையும் மெயின்டைன்னா. தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது, ஏற்கனவே பார்த்த மாதிரி கொதிக்கவே கூடாது, ஃபில்டரும் பண்ணக்கூடாது. அடுத்தது, மினரல் வாட்டர் பயன்படுத்தவே கூடாது. மினரல் வாட்டர்ன்னு என்னங்க, அதில் மினரலே இல்லைன்னா அதுக்கு பேர் மினரல் வாட்டர். ஒரு தமாசான விஷயம் பாருங்க, பேர் வந்து மினரல் வாட்டராமா, அதில் ஒரு மினரல் இருக்காது. சாதாரண டேப்பில் குடிக்கிற வாட்டர் தான் மினரல் வாட்டர், அதில் எல்லா மினரலும் இருக்கும். மினரலில் எடுத்த வாட்டருக்கு பேர் மினரல் வாட்டர்னு பேர் வச்சுட்டாங்க. நீங்கள் மினரல் வாட்டர் கம்பெனியில் போய் பாருங்கள், எல் டோசிங் மெஷின் ஒரு மெஷின் இருக்கும். இதோட மெஷினோட வேலை என்னென்னா, தண்ணி வருமாமா, இந்த தண்ணியில் இருக்கிற கால்சியம், மெக்னீஷியம், அயன், சோடியம் இந்த மாதிரி தாது பொருட்களை எல்லாம் பிரிச்செடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஆமாம். நான் போய் கேட்டேன், எங்க இந்த மிஷினில் வந்து இதெல்லாம் பிரிச்செடுக்கிறீங்களே, இது எதுக்கு எடுக்கணும்னு கேட்டால், இல்லை இல்லை ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஒரு தண்ணியில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்துச்சு ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த மினரல் வாட்டர் கம்பெனியை சீல் வச்சிருவாங்களாமா. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுதாமா, தண்ணியில் எந்த மினரல் இல்லாமல் இருந்தா அதுக்கு பேர் மினரல் வாட்டர்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க, அதுக்காக இவ்வளவு கம்பெனிகள் இதெல்லாம் தண்ணி தயார் பண்ணிருக்காங்க, தயார் பண்ணி பாட்டில் அடிச்சு வித்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு மினரல் இல்லை, ஒருவேளை தப்பு மினரல் சொல்ற ஸ்டாண்டர்டோட அதிகமாக மினரல் போயிடுச்சுன்னா உடனே அந்த கம்பெனி சீல் வச்சிருவாங்களாமா. இதுக்கு எதுக்கு கம்பெனி, இதுக்கு எதுக்கு சட்டம், இதுக்கு எதுக்கு மினரல் வாட்டர் கம்பெனி. மினரல் வாட்டர் அப்படிங்கிறது அதில் ஒரு ஒரு சத்தும் இல்லாத ஒரு, அதை குடிக்கிறது ஒன்று தான், குடிக்காமல் இருக்கிறது ஒன்று தான். அதை குடிச்சிங்கன்னா தண்ணி அப்படிங்கிற ஒன்று ஒன்று மட்டும் உள்ளே போகமே தவிர நமக்கு தேவையான சத்து பொருட்கள் கிடைக்காது. அதனால் தயவுசெய்து மினரல் வாட்டர் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண டேப்பில் வர தண்ணி மட்டும் குடிங்க. ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த தண்ணியில் நோய்க்கிருமி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அந்த நோய்க்கிருமியை எப்படி குணப்படுத்துங்கிறத நம்ம தடுப்பூசி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஒரு சில பேருக்கு சந்தேகம், என்னதான் நீங்கள் சொன்னீங்கனாலும் தண்ணி எப்படி இருக்கிறது, சாதாரண ஆற்றுல வர தண்ணி எப்படி எடுத்து குடிக்கிறது, சங்கடமாக இருக்குது அந்த தண்ணியில் வந்து. திருப்பூர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு போய் கிடக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி பார்க்குறக்கே ஒரு அருவறுப்பாக இருக்குது, கிளேசாக கலர் மாதிரி இருக்கு, கலர் இருக்குது, இது எப்படி குடிக்கிறது, நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிற இருந்தாலும் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மண்பானை, ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா இந்த ஃபில்டர் கொதிக்க வைக்கிறது மினரல் வாட்டர்லாம் கம்பெனி எல்லாம் தூரமாக ஓடி போய் நிற்கணும். அது செய்ய வேண்டிய வேலையும் செய்யாத வேலையும் அந்த ஒரு மண்பானை செஞ்சுக்கும். அப்போ இந்த மண்பானை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்து தேவையில்லாத சத்து சொல்லி மண்பானை அதுவே பிரிச்சிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் கலந்து ஒரு தண்ணியை ஒரு மண்பானையில் ஊற்றி வைங்க. ஊற்றி வச்சு 2 மணி நேரம் கிளம்பி பண்ணுங்க, குடிச்சு பாருங்கள் என்ன டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ளீச்சிங் பவுடரோட வாசம் தெரியும். மண்பானையில் ஊற்றி வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து குடிச்சு பாருங்கள், ப்ளீச்சிங் பவுடர் வாசம் காணாமல் போயிடும். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா மண்பானைகிட்ட ப்ளீச்சிங் பவுடர் வாசம் எடுன்னு சொல்லி, அதுவே எடுத்துருது. அப்போது மண்பானைங்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய ஃபில்டர்.
இதுக்கு முன்னால் கொதிக்கிறது, ஃபில்டர் பண்ணுறது, மினரல் வாட்டரெல்லாம் தோற்று போயிடணும். சாதாரண மண்பானையில் இருக்கிற தண்ணியை ஊற்றி வச்சு 2 மணி நேரம் கழித்து எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உலகத்திலேயே மிக 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 சுத்தமான ஒரு தண்ணி. இதில் சுத்தமான தண்ணி மட்டும் கிடையாது, மண்ணில் இருக்கிற மண் சக்தி கலந்துடும். மண் சக்தி கலந்துச்சுன்னா அதோட தண்ணியோட பவர் இன்னும் அதிகமாகும், பிராணசக்தி அதிகமாகும். அதே சமயத்தில் புதுசாக ஒரு மண்பானை வாங்கினீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு வைக்கிறீங்க, எப்படி ஃபில்டரில் வந்து 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஃபில்டர் மாற்றுவீங்களோ அந்த மாதிரி இந்த ஃபில்டரே மாற்றிடலாம். ஏன்னா மண்பானை தூக்கி வீசிட்டு புது மண்பானை வாங்கி வச்சுக்கலாம், 100 ரூபா 50 ரூபா ஆகும். ஒரு மண்பானை வைங்க, ஒரு 6 மாதம் பயன்படுத்துங்க, தூக்கி வீசுங்க, வேறு மண்பானை வாங்குங்க, போதும். அப்போது தண்ணியை எப்படி குடிக்கணும், எப்படி குடித்தா ரத்தமாக மாறும்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் கொதிக்க வைக்கக்கூடாது, 2வது விஷயம் ஃபில்டர் பண்ணக்கூடாது, 3வது விஷயம் மினரல் வாட்டர் பயன்படுத்தவே கூடாது, 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா மண்பானையில் ஊற்றி வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குடிச்சிக்கலாம். இதுதான் தண்ணியை வந்து ரத்தமாக மாற்றுறதுக்கான டெக்னிக். அடுத்தது, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கலாம். பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு ஃபார்முலா வச்சுருக்குறாங்க, உங்கள் ஹைட்டு வெயிட்டும் சொல்லணுமாமா, உங்கள் வயசு சொல்லணுமாமா, அதை சொன்ன ஒரு சாஃப்ட்வேரில் போட்டால் 1 கிலோவுக்கு 60.6 லிட்டர் நினைக்கிறாங்க, அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக தெரியல. இந்த மாதிரி கணக்கு வச்சுருக்குறாங்க ஒரு சாஃப்ட்வேரில். நீ உங்கள் வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா, வயசு சொல்லிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிருமாமா. இதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் தப்பான ஒரு பிரச்சாரம். எப்படி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ தண்ணி கம்மியாக குடிச்சா நோய் வந்துருமேனு சொன்னீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்க, கிட்னி ஃபெயில் ஆயிரும். ஊட்டியில் போங்க, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போது சுவிட்சர்லாந்தில் தண்ணியாக குடிக்கக்கூடாது. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் போய் வாட்டர் பாட்டில் எங்காவது கேட்டு பாருங்க அப்படின்னு இன்னொன்று யாருக்குமே தெரியாது. குடிக்கிறது தண்ணிங்கிறது ஒரு சப்ஜெக்டே கிடையாது, யாருக்குமே தெரியாது. எந்த வீட்டில் எந்த கடையில் தண்ணி விற்கவே மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க, தண்ணி யாரும் குடிக்கவே மாட்டாங்க. அப்போது அந்த நாட்டில் இந்த 2 லிட்டர் தண்ணி எங்கே போகும், அங்கெல்லாம் விடுங்க, வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், ஊட்டிக்கு போங்க, இமயமலைக்கு போங்க, இமயமலையில் போய் 2 லிட்டர் தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள். ஏற்கனவே வெளியெல்லாம் பனிக்கட்டியாக இருக்குது, உடம்புக்குள்ளே குளிர்ச்சி அந்தளவுக்கு உள்ளே போயிட்டுருக்கு, கிட்னி பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கு. இதில் தண்ணி வேறு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சிங்கன்னா சிறுநீரக ஃபெயிலியராக போயிடும். அப்போது சுவிட்சர்லாந்து இருக்கும்போது தண்ணியே குடிக்கக்கூடாது, இவன் 1.5 லிட்டர் குடிச்சிக்கலாம், ஊட்டியில் இருக்கும்போது 1.5 லிட்டர் குடிச்சிக்கலாம், ஏசி ரூமில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் 1.5 லிட்டர் குடிச்சிக்கலாம், ஃபவுண்ட்ரியில் வேலை செஞ்சீங்கன்னா 4 லிட்டர் குடிக்கணும், 7 லிட்டர் குடிக்கணும், ரோடு வேலை செஞ்சீங்கன்னா 10 லிட்டர் குடிக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல நீ செய்யற அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து பாருங்க. இங்கே சூடாக இருக்கும், ஃபவுண்ட்ரியில் சூடாக இருக்கும், ஏசி ரூமில் பேங்க் மேனேஜர் வேலை செய்வார், அவர்கிட்ட குளிர்ச்சியாக இருக்கும், இவர் 1.5 லிட்டர் தண்ணி குடித்தா போதும், அவர் ஃபவுண்டில் வேலை செய்கிறவர் பயங்கரமான ஹீட்டாக இருக்கும், அவர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போது இந்த மாதிரி இன்றைக்கி நான் ஃபவுண்டில் வேலை செய்கிறேன், நாளைக்கு ஏசி ரூமில் வந்து டிவிடியில் படம் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற வேலையை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து, இருக்கிற ஊரை பொறுத்து. சென்னைக்கு போங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடித்தா தான் தாங்கும், கோயம்புத்தூர் வாங்க 2 லிட்டர் தண்ணி குடித்தா போதும். அப்போது ஊர் ஊருக்கு தண்ணி மாறுது, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தரும், மனுஷனுடைய வேலைக்கு பொறுத்து மாறும், ஏசி ரூம்ல இருக்கிறானா ரோட்டில் வேலை செய்கிறானா, இதை பற்றியெல்லாம் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் குத்து மதி 2 லிட்டர் தண்ணி குடிங்க, 3 லிட்டர் தண்ணி குடிங்கிறது தப்பான ஒரு கான்செப்ட். குடிச்சு பாருங்கள், எல்லா நோயும் வரும். அப்போ முதல்ல தண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோதான் குடிக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தூக்கி வீசுங்க. அதுக்கு ஒரு தம்ப் ரூல் இருக்குது, எனக்கும் தெரியாது, நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எனக்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது, சொல்ல தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி. பாருங்கள், எந்த ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, தாகம் அடித்தா தண்ணி குடிங்க, அவ்வளோதாங்க. அப்போது சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா உங்களுக்கு தாகமே அடிக்காது, அப்போ தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை போனீங்கன்னா 1.5 நாளுக்கு தாகம் அடிக்கும், 1.5 நாளுக்கு தண்ணி குடிங்க. ஃபவுண்டில் வேலை செய்யும் போது நிறையா தாகம் எடுக்கும், நிறையா தண்ணி குடிங்க. ஏசி ரூமில் உட்காந்துருக்கீங்க, தாகம் எடுக்கல கொஞ்சமாக குடிங்க. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தாகம் மாறுதுல. இன்றைக்கி எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத உலகத்தில் எந்த சயின்டிஸ்ட்டும் எந்த ஃபார்முலாவும் எந்த டாக்டரும் சொல்ல, அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத அவங்கவுங்க உடம்பு தான் சொல்லும். அதை எப்படி சொல்லும்னு கேட்டிங்கன்னா, தாகம் எடுக்கும். சரி, தாகம் அடித்தா எவ்வளோ தண்ணி குடிக்கிறது, தாகம் அடித்தா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிங்க. அது என்ன எவ்வளோ தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஏசி ரூமில் வேலை செய்கிறீங்க, காட் டம்ளர் குடிங்க, ரோட்டில் வேலை செய் 2 சொம்பு குடிங்க, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்தில் இருக்கீங்க சும்மா உதட்ட நினைக்கிற அளவுக்கு, இல்லை இமயமலையில் இருக்கீங்க கொஞ்சமாக கால் டம்ளர் கொஞ்சம் உடல் நினைக்கிற அளவுக்கு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தேவையான அளவு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 நாள் 2 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரிஞ்சு போயிடும். தாகம் அடித்தா தண்ணி குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு 10 ரூபா முடிச்சிருச்சு,
பத்து டம்ளர் குடிச்சிட்டீங்க, அப்போ உங்க தேவை பத்து டம்ளர். நீங்க வேற ஊருக்கு போறீங்க இல்ல வேற வேலையை செய்யறீங்க, அன்னைக்கு நாலு தடவை தாகம் எடுத்தது, நாலு டம்ளர் குடிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தேவை நாலு டம்ளர். இந்த மாதிரி உங்க உடம்பு தான் இன்னைக்கு எத்தனை தண்ணி வேணுங்கிறத முடிவு பண்ண முடியுமே தவிர வேற யாருனாலையும் முடிவு பண்ண முடியாது. இதுக்கு மேல அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சாலும் நோய், கம்மியா குடிச்சாலும் நோய். இப்போ சிறுநீரம் இருக்கு, சிறுநீரம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தாகமே இல்லாம ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சிறுநீரம் என்ன பண்ணும், செய்யற வேலையை விட்டுட்டு இந்த ஒரு சொம்பு தண்ணிய நீங்க குடிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும், ரெண்டு நிமிஷம் இல்ல பத்து செகண்ட் தான் ஆகும். ஆனா அந்த ஒரு சொம்பு தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் பிரிச்சோ இல்ல அதை எடுத்து யூரினரி ட்ராக் அனுப்புறதோ என்னமோ அந்த தண்ணியை முழுசா வேலை செய்யறது கிட்னியா தான் இருக்கும். நாம என்னமோ தெரியாம தண்ணி கடகடன்னு குடிச்சிடுறோம், ஆனா சிறுநீரகம் பாவம், அந்த குடிச்ச தண்ணி அத்தனைக்கு அதான் பதில் சொல்லணும். ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் சிறுநீரம் தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி தாகம் இல்லாதப்ப யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறுநீர் பட்ட அது மூலியமா பல நோய்களும் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாகம் மட்டும் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க, சரி தாக எடுக்கிறதுல அப்புறமா குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிக்கவே மாட்டாங்க. சில பேர் வீட்டில் அவங்க ஃபில்டரில் கொதிக்க வச்சு தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க, வெளியே போனால் குடிக்கவே மாட்டாங்க. ஊர் உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்துட்டு வெளியெல்லாம் தண்ணி குடிச்சா உடம்புக்கு நோய் வந்துடும், வேற ஊர் போனால் நோய் வந்துன்னு சொல்லிட்டு எந்த தண்ணி குடிக்காம கடைசியாக வீட்டில் வந்து குடிப்பாங்க. அப்போ தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காமல் இருந்தா இதுக்கு பேர் நோய். தாகம் எடுத்து தண்ணி குடிக்காம இருந்தா நோய், தாகமே இல்லாதப்ப தண்ணி குடிச்சா நோய். அப்போ நோய் இல்லாமல் இருக்கணும்னா எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி குடிங்க. எவ்வளோ தண்ணினா உங்கள் வேலைக்கு உங்கள் ஊருக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிங்க. இப்போ ரூல்ஸ் வச்சு மறுபடியும் அடுத்த முறை தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும். நடுவில் தாகம் இல்லாதப்ப தண்ணி குடிச்சிடாதீங்க. அப்படிங்கிறத ரொம்ப உதட்டெல்லாம் ரொம்ப வறண்டு போய் கஷ்டப்பட்டுலாம் குடிக்காதீங்க. திடீர்னு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, என்னமோ தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், தோணும், உங்களுக்கே தோணும், உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று தோணும், அந்த டைமில் உடனே தண்ணி குடிங்க. அது எவ்வளோ தண்ணிங்கிறத நீங்களே ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை ஒரு சொம்பு குடிச்சு பாருங்க, ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, வேலைக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் தகுந்த மாதிரி நீங்களே மாற்றி குடிச்சிக்கலாங்க. அப்போது குடிச்சா அந்த தண்ணி ரத்தமாகும்னு கேட்டிங்கன்னா முதல்ல கொதிக்க வைக்கக்கூடாது, ரெண்டாவது ஃபில்டர் பண்ணக்கூடாது, மூணாவது மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நாலாவது தேவைப்பட்டா மண்பானையில் வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிச்சிக்கலாம், அஞ்சாவது தாகம் இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், ஆறாவது தாகம் இல்லாதப்ப தண்ணி குடிக்கக்கூடாது. இதுதான் தண்ணியை ரத்தமாக மாற்றுறதுக்கான கான்செப்ட்.